வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஸ்ரீலங்காவின் பொது தேர்தலுக்கு இன்னமும் சற்றேறக்குறைய 3 வார காலமே இருப்பதால் இலங்கை தீவில் அடாது மழை பெய்தாலும் வேட்பாளர்களுக்குரிய விருப்பு எண்களை ஒதுக்கிக் கொள்வதில் தேர்தல் ஆணைக்குழு கொஞ்சூண்டு தாமதம் செய்து கொண்டாலும் எதிர்வரும் நாட்களில் விடாது பரப்புரைகள் இடம்பெற்றேயாக வேண்டும். சமகால தேர்தல் களத்தின் தென்னிலங்கை தோற்றப்பாட்டை நோக்கும் போது தமது தரப்பு களமிறக்கிய புதிய முகங்களை திசைகாட்டி வெற்றியடைய வைக்க வேண்டுமானால் தமக்கு முன்னால் உள்ள ஒரே ஒரு வாய்ப்பு கடந்த கால ஆட்சிகளின் ஊழல் மற்றும் அதிகார முறைகேடுகளை கிளறிக் கொள்வதுதான் என்பது முதன்மை தலையாரி AKDRக்கு மிக தெளிவாகவே தெரிகின்றது. அந்த வகையில் முன்னே ஆட்சிகளின் ஊழல் மற்றும் மோசடி தொடர்பான 400 கோப்புகள் தற்போது சட்டமா அதிபரிடம் இருப்பதாகவும் அவை அனைத்துமே முன்னகர்த்தப்படும் என முன்னாள் தலையாரிகளின் வயிற்றில் புலியை கரைக்கும் வகையில் தனது முதலாவது பரப்புரை கூட்டத்தில் தங்காலையில் வைத்து AKDR குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலத்தில் குறிப்பாக ராஜபக்சேக்களின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஊழல் முறைகேடுகளுக்கு பல ஆதாரங்கள் இருந்து கொண்டாலும் வட இலங்கையிலிருந்து வந்த புதிய ஆதாரமாக சங்குப்பிட்டி பாலத்தின் தற்போதைய நிலைமையுள்ளது. 12 ஆண்டுகளுக்கு முன்னர் மக்கள் பயன்பாட்டுக்கு விடப்பட்ட இந்த பாலத்தில் கனரக வாகனங்கள் பயணிப்பதற்கான தற்காலிக தடை விதிக்கப்பட்டதுமே இந்த பாலத்தின் பின்னால் உள்ள முறைகேடுகளும் மறைமுகமாக வெளிச்சத்துக்கு வந்தது. சங்குப்பிட்டி பாலத்தின் நிர்மாணத்துக்கென ராஜபக்சேக்களின் ஆட்சி காட்டிய கணக்கு 1037 மில்லியன் ரூபாய், அதாவது 1 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை. ஆனால் இவ்வாறாக 1 பில்லியன் ரூபாவை கொட்டி கட்டப்பட்ட இந்த பாலம் 12 வருடங்களில் சேதமடைந்துள்ளமை அந்த பாலம் மோசமான தரத்தில் கட்டப்பட்டதையும் அதன் மோசமான பராமரிப்பையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. வடமாகாணத்தின் 3 மாகாணங்களை இணைக்கும் வகையில் இந்த முக்கியமான பாலம் கட்டப்பட்ட போது நிச்சயமாகவே அந்த பாலத்தின் நிர்மாணத்துடன் தொடர்புடைய ராஜபக்ச ஆட்சியின் சில முகங்கள் நிர்மாணத்துக்கென வழங்கப்பட்ட பணத்தின் ஒரு பகுதியை சுவாகா செய்திருப்பார்கள் என்பதும் திண்ணம். இவ்வாறாக கடந்த ஆட்சிகளின் ஊழல் மற்றும் அதிகார முறைகேடுகள் உள்ளது உள்ளபடியே இருப்பதால் இதனை ஒரு துருப்புச்சீட்டாக்கி தமது தரப்பில் எதிர்வரும் தேர்தல் களத்தில் களமிறக்கும் புதிய முகங்களுக்கு சிங்கள மகா ஜனதா வாக்களிக்க செய்யும் பொறிமுறையை AKDR உசுப்பேற்றல் ஒன்றின் மூலம் நகர்த்த தலைப்படுகின்றார். அந்த உசுப்பேற்றல்களின் ஒரு பகுதியாக முன்னாள் தலையாரிகளின் வரப்பிரசாதங்கள் குறைக்கப்படுவதான புதிய செய்திகள் வருகின்றன. அந்த வகையில் மஹிந்த மற்றும் ரணில் ஆகியோருக்குரிய வரப்பிரசாதங்கள் வெட்டப்பட்டதான செய்தியை AKDRன் அரச தலைவர் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் மஹிந்தவுக்கு 6 வாகனங்கள் மாத்திரமே தற்போது வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவரது வதிவிடத்தின் முன்னால் தேமேயனை இதுவரை நின்ற நோயாளர் காவு வண்டி அதாவது ஆம்புலன்ஸ் வண்டி உட்பட்ட வாகனங்கள் நாளை மீளெடுக்கப்படுவதாகவும் AKDRன் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தன்னிடம் எஞ்சியுள்ள வாகனங்களில் சில நாளை மீளெடுக்கப்படுவது கண்டு துக்கிக்கும் மஹிந்த தரப்பு விடுதலை புலிகளை ஒழித்ததால் இலங்கையில் உள்ள அரசியல் தலைவர்களில் அதிக பாதுகாப்பு அச்சுறுத்தல் கொண்ட தலைவர் தமது தலைவர் என்பதால் நாட்டின் உளவுத்துறை அதிகாரிகளின் மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் அவரின் பாதுகாப்புக்காக இவ்வளவு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் முனகிக் கொண்டுள்ளது. இதேபோல தனது வெற்றியால் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட இன்னொரு முன்னாள் தலையாரியான ரணிலும் தனக்காக 16 சமையல்காரர்கள், 163 பாதுகாப்பு பணியாளர்கள், 20 மேற்பட்ட வாகனங்களை சாரதியுடன் தேவையென கோரிய நிலையில் தான் அந்த கோரிக்கையை நிராகரித்துள்ளதாகவும் மஹிந்தவை போலவே ரணிலின் வதிவிடத்துக்கு முன்னால் இதுவரை நின்ற நோயாளர் காவு வண்டியும் மீளெடுக்கப்படுவதாகவும் AKDR தெரிவித்துள்ளார். அத்துடன் தமது தற்போதைய அரசாங்கத்தின் விதிமுறைகளின்படி ரணிலுக்கு 3 வாகனங்கள் மட்டுமே வழங்கப்படும் என தனது தேர்தல் பரப்புரையில் நேற்று செப்பினார் அனுரகுமார் திசாநாயக்கா. முன்னாள் தலையாரிகளாக உள்ளவர்கள் தமது சிறப்புரிமைகள் நீக்கப்படுவதற்கு எதிராக குரல் கொடுக்கும் முகமாக தமக்கு இடையில் ஒரு கூட்டு இணைவை உருவாக்கி AKDRக்கு எதிராக அஸ்திரங்களை தொடுக்க தலைப்பட்டாலும் முன்னாள் தலையாரிகளுக்கு மக்களின் வரிப்பணத்தில் ஆத்துல போற தண்ணி, அம்மாகுடி அப்பாகுடி என்ற வகையில் வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட மாட்டாது என AKDR கராராக சொல்லிவிட்டார். அத்துடன் தமது புதிய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த இருப்பதால் அவ்வாறான சட்டங்களை இயற்றும் வகையில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் கிட்டுவதை சிங்கள மகாஜனதாவின் வாக்காளர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் AKDR நேற்று வெளியிட்டார். இலங்கை தீவில் தற்போது தலையாரி அனுரகுமார திசாநாயக்கா வெளிப்படுத்தும் சில வெளிப்பாடுகள் புதிய அரசாங்கமானது முன்னைய அரசாங்கங்களின் முறைகேடுகளுக்கு ஒரு வளையத்தை எறிவதற்கான முன்னோடிகளாக காட்டப்பட்டு திசைகாட்டி வேட்பாளர்களுக்கு வாக்குகள் கோரப்படுகின்றன. இந்த நகர்வில் அவரது தமிழ் சிஸ்டம் சேஞ்ச்காரர்களும் இயங்குவது வேறுபடியும்.
ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பது போல வடக்கு கிழக்கில் மாலிமாவ திசைகாட்டிக்கு பல ஆசனங்கள் கிட்டிக் கொள்ளுமா என்பது ஐயத்துக்குரியொரு விடயமே. எனினும் தமிழர் தாயகம் இந்த முறை ஒப்பீட்டு ரீதியில் வாக்களிப்பின் முறை குறித்து ஒரு குழப்பத்தில் உள்ளமை தெளிவாக தெரிகிறது. வடக்கில் எந்த சின்னத்துக்கு எந்த தரப்புக்கு எத்தனை ஆசனங்கள் கிட்டிக் கொள்ளும் என்பதில் முன்னியைப் போல இலேசாக கணிப்புகளை செய்ய முடியாத ஒரு நிலைமை உள்ளது. சுமு ஆகிய சுமந்திரனால் தமிழரசின் வீடு சிதிலமடைய வைக்கப்பட்டுள்ளதால் அந்த அணிக்கும் எதிர்வரும் தேர்தல் களத்தில் எதிர்பார்க்கும் பெறுபேறு கிட்டப்போவதில்லை என்பதும் யதார்த்தமாக தெரிகிறது. வடக்கில் மட்டுமல்ல கிழக்கிலும் வீட்டுக்கு இவ்வாறான பயம் இருப்பதால் இந்த விடயத்தில் தான் சாணக்கியத்தனமாக நடந்து கொள்வதாக காட்டிக்கொள்ளும் அதன் வேட்பாளர் ஒருவர் மட்டக்களப்பில் இளைய வாக்காளர்களுக்கு பியர் மதுமான கொள்கலன்களை காட்டி பரப்புரைக்கு இழுத்தெடுப்பதான புதிய செய்திகள் அம்பலப்பட்டுள்ளன. தனது நகர்வுகள் யாவும் சாணக்கியத்தனமானது என கருதும் குறித்த வேட்பாளர் இரவு நேரங்களில் தமிழ் கிராமங்களுக்கு சென்று இளையோரை அழைத்து பியர் கொள்கலனும் கொத்துரொட்டியும் வழங்கி வீட்டு சின்னத்துக்கும் தனது விருப்பு இலக்கத்துக்கும் பரப்புரை செய்ய கோரிக்கொள்வதாகவும் தனது வதனத்தை சமூக வலைத்தளங்களில் போட்டு தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற வகையில் பரப்புரைகளை செய்யுமாறு அவர் கோரிக்கொள்வதாகவும் செய்திகள் வந்துள்ளன. சந்திவெளி, நாவல்குடா, கல்லடி, கழுதாவளை, களுவாஞ்சிக்குடி ஆகிய பகுதிகளில் இவ்வாறான சாணக்கியத்தன பரப்புரைகள் இடம்பெறுவதான தலையிலடிப்பு செய்திகள் வெளிவந்துள்ளன. ஆனால் இளையோருக்கு பியர் டின்களை வழங்கும் இந்த முகம் KP சுந்தராம்பாள் பாணிப்பாட்டு போல பார் லைசன்ஸ் விவரங்களை அரசாங்கம் வெளியிடாத மர்மம் என்ன என்ன என ஒரு பல்லவியை கேட்டு டிரான்ஸ்பரன்சி எனப்படும் வெளிப்படை நிலை ஒன்றை அரசாங்கத்திடமிருந்து கோருவது வேறு விடயம். அகமொத்தம் ஸ்ரீலங்காவின் பொது தேர்தலை மையப்படுத்தி தமிழர் பரப்பின் அவல நிலையானது சங்குப்பிட்டி பாலம் கிடப்பதைப் போலவே குண்டும் குழியுமாக விரசலாக கிடப்பதுதான் யதார்த்தமாக தெரிகிறது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் வதிவிடத்தை நோக்கி நேற்று ஹெஸ்புல்லா அமைப்பு ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்களை ஏவி புதிய அதிர்ச்சியை டெல்லவிக்கு வழங்கிய நிலையில் லிபனிய தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் உள்ள மக்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என இன்று அதிகாலை இஸ்ரேலிய ராணுவம் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் வெளியிட்ட இந்த எச்சரிக்கைகள் யாவும் அந்த இடங்கள் மீது பெரும் வான்வெளி தாக்குதல் நடத்தப்படுவதற்கான கட்டியங்களை கூறியுள்ளன. இந்த இடங்களில் உள்ள ஹெஸ்புல்லா நிலைகளை தாம் தாக்கப் போவதாக இஸ்ரேல் குறிப்பிடுகிறது. இந்த நிலையில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் பதிவிடத்தை நோக்கி ட்ரோன்கள் ஏவப்பட்ட சம்பவத்தில் தமது நாட்டுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என குறிப்பிட்டுள்ள ஈரான் இந்த தாக்குதல் லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பால் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறியுள்ளது. ஈரானிய முகவர்களே தமது பதிவிடத்தின் மீதான தாக்குதலின் பின்னணியில் இருப்பதால் ஈரானும் இந்த தாக்குதலுக்குரிய விலையை கொடுக்கும் என நெத்தன்யாகு தெரிவித்த நிலையில் ஈரானின் இந்த மறுப்பு வந்துள்ளது. ஆனால் நெத்தன்யாகுவின் வதிவிடத்தை நோக்கி நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஹெஸ்புல்லா அமைப்பு இன்னமும் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை என்பது இன்னொரு விடயம். இதற்கிடையே ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் பதிலடி தாக்குதல் குறித்த திட்டங்கள் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகனிலிருந்து வெளியே கசிந்த விடயம் இப்போது சிக்கலை உருவாக்கியுள்ளது. அமெரிக்கா தற்போது இந்த விடயத்தில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. கடந்த 15ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதி ஆகிய நாட்களில் பென்டகனில் இருந்து இந்த ஆவணங்கள் கசிந்துள்ளன. மிடில் ஈஸ்ட் ஸ்பெக்டேட்டர் என்ற கணக்கு மூலம் டெலிகிராமில் பகிரங்கப்பட்ட இந்த ஆவணங்கள் நேற்று முன்தினத்தில் இருந்து சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. இந்த அறிக்கை அமெரிக்கா மற்றும் அதன் 5 கண்கள் கொண்ட பங்காளி நாடுகளான பிரித்தானியா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகியவற்றால் மட்டுமே பார்க்கப்பட வேண்டும் என்பதை பென்டகனின் அடிக்குறிப்பு இந்த ஆவணத்தில் உள்ளது. அத்துடன் ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்காக தற்போது இஸ்ரேல் ஆயுதங்களை நகர்த்தி வருவது குறித்த விடயங்களும் இந்த ஆவணங்களில் உள்ளன. பென்டகனை பொறுத்தவரை தனது தலைமையகத்திலிருந்து இந்த ஆவணங்களை வெளியே விட்டவர்கள் யார் என்பது குறித்த விசாரணைகளை தற்போது தீவிரமாக நடத்தி வருகின்றது. இந்த ஆவணங்கள் ஹேக்கிங் எனப்படும் இணைய ஊடுருவல் தாக்குதலால் எடுக்கப்பட்டதா அல்லது வேண்டுமென்றே கசிய விடப்பட்டதா என்பது குறித்து தெளிவான விவரங்கள் வெளிவரவில்லை. ஈரானின் இணைய ஊடுருவல் குறித்து ஏற்கனவே அமெரிக்கா எச்சரிக்கைகளை விடுத்துள்ள நிலையில் பென்டகனின் இரகசிய ஆவணங்கள் வெளியே பகிரங்கப்பட்டுள்ளன. இவ்வாறாக வெளிவந்த இந்த இரகசிய ஆவணங்களில் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் அணுவாயுதங்களை பயன்படுத்த திட்டமிடுவதற்கான எந்த அறிகுறிகளும் இல்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். இவைதான் IBC தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.